சொல்றாங்க இல்லையா கவர்னர் வந்து அதுக்கு அதை சந்திச்சார் ஸோ நாங்களும் மரியாதை அனுப்பிச்சு நாங்களும் அதையே வலியுறுத்தி வர்றதுக்காக சொல்றதுக்காக வந்தோம் கவர்னர் வந்து இது இந்த தேர்தல் நான் சம்மந்தப்பட்ட சமாச்சாரம் இல்லை அதனால எனக்கு நீங்கள் அவங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து யார் செய்யணும் நான் இல்லை அதனால் இந்த தேர்தலுங்கிறது கவர்னர் சம்மந்தப்பட்டதில்ல அப்புறம் ரெஜிஸ்ட்ரார் வந்து ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காரு என்னென்னா அவர் ஃபிங்கர் டிப்ஸில் நம்ம ஊர் பேப்பர் மட்டும் இல்லை எல்லா ஊர் பேப்பரும் கையில் வச்சுட்டு எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரு அதனால் ரெஜிஸ்ட்ரார் என்ன சொன்னார் கோர்ட்டுக்கு போகிறது அது இது எல்லாமே அவர் தெரிஞ்சிருக்காரு அதனால் கோர்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் எலெக்ஷன் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் முடிவு பண்ணதுக்கப்புறம் தேவைப்பட்டால் மறுபடியும் பாதுகாப்பு கவர்னர் வந்து ரொம்ப கிளியராக சொல்லிட்டார் இதில் நான் தலையிட முடியாது இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டை சார்ந்தது ரிஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிலேருந்து எலெக்ஷனை நிறுத்த சொல்லி அவங்க செஞ்ச ப்ராசஸ் எதுவுமே சரியில்லை அப்படின்னு நோட்டீஸ் கொடுத்துருக்கிறாரு அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நேற்று வந்து அந்த அணி வந்து என்னை பார்த்தாங்க பார்த்துட்டு எலெக்ஷன் நடந்ததுன்னா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அது நாங்கள் யார் கேட்டாலும் அந்த பாதுகாப்பு கொடுப்போம் பாதுகாப்பு கொடுக்கறது மட்டும்தான் என் கையில் இருக்குது இதில் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்றத திட்டவட்டமாக தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறாரு எங்களுக்கும் அது தெரியும் நாங்கள் வந்து முதலமைச்சரை பார்க்குறதுக்கும் அப்பாயின்மெண்ட்டு கேட்டிருக்கிறோம் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்னும் கொடுக்கல கூடிய சீக்கிரம் அவரும் கொடுத்துருவார் அவரையும் பார்த்து நாங்கள் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டு இப்போ கவர்னரையும் பார்த்து ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் அதுதான் சரியில்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு 18 மாதம் வந்து செயற்குழு வந்து நடந்திருக்கு அதில் எல்லாமே ஒப்புதல் வாங்கி கொடுத்துருக்கோம் ரிஜிஸ்டரில் வந்து பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்படி இருக்க நிலையில தான் வந்து தேர்தலை நிறுத்தியிருக்காங்க இல்லை இல்லை அது ரிஜிஸ்டரில் பதிவு செய்யப்படவில்லை ரிஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிஸு செக்ஷன் 7 அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுக்கணும் அதில் தான் ஆத்தரைஸ்டு ஓட்டர்ஸ் இருப்பாங்க அது இவங்க வாங்கவே இல்லை வாங்காமையே பொய் சொல்லிட்டு இருக்காங்க அதை வாங்கியிருந்தாங்கன்னா அந்த செக்ஷன் 7 நோட்டீஸாக காமிக்க சொல்லுங்கள் அப்படி இல்லைனாக்கா எப்படி ரெஜிஸ்டர் நோட்டீஸ் கொடுக்க முடியும் அப்படி கொடுத்துருந்தாருன்னா ஏற்கனவே பர்மிஷன் கொடுத்துருந்தாருன்னா எப்படி அதை கொடுக்க முடியும் இவங்க வந்து முற்றிலும் பொய் சொல்கிறாங்க இவங்க செஞ்ச அனைத்து செயல்களும் தவறு அந்த தவறை மறைக்கிறதுக்காக பொய் பேசிகிட்டு இருக்காங்க நாங்கள் எல்லாம் பர்மிஷனை வாங்கிட்டோம் எல்லாம் பர்மிஷனும் வாங்கிட்டோம்னா ரெஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிஸ் எதுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் எதுக்கு ஸ்டோக்காஸ் நோட்டீஸ் முதல்ல கொடுக்கணும் அதுக்கப்புறம் எதுக்கு ஸ்டாப் நோட்டீஸ் கொடுக்கணும் சொல்லுங்கள் கவர்மெண்ட் என்ன சும்மாவா நிச்சயமாங்க அந்த நீதிபதியை வச்சுட்டு நாங்கள் எலெக்ஷன் பண்ணவே மாட்டோம் அவரை மாத்தியே ஆகணும் என்ன சொல்லிருக்காங்க கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல யாரும் இதுக்கு சப்போர்ட் கிடையாது இவங்களா சும்மா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்களே சொல்லிருக்காங்க யார் சொன்னதுமா பூச்சி முருக வந்து இதுக்கு பின்னால இருக்காங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லை ஒருத்தர் கவர்மெண்ட் இப்போ இது இருக்குன்றாரு ஒருத்தர் கவர்மெண்ட் இல்லைன்றாரு முதல்ல அவங்க முதல்ல கூடி பேசி என்ன செய்யணும்ன்றத செய்யட்டும் அதுக்கப்புறமா நாங்க அதுக்கு பதில் சொல்றோம் பேசுனீங்களா சார் கவர்னர் கிட்ட ரொம்ப நாளா 7 பேர் விடுதலை நிலுவையில இருக்கு அந்த 7 பேரோட விடுதலை சம்பந்தமா ஏதாவது பேசுனீங்களா இல்லைங்க அதை பத்தி நாங்க பேசலைங்க ஏன்னா நாங்க வந்தது இப்போ இந்த நடிகர் சங்க எலெக்ஷன் எப்போ நடக்கும் சீக்கிரமா நடக்கணும் அது நடந்து முடிஞ்சாக்கா அது எல்லாருக்கும் இதுவா இருக்கும்ன்றதுக்கு அந்த விஷயம் தான் பேசுறதுக்கு வந்திருக்கோம் ஆல்ரெடி அவங்க போயிட்டாங்களே இன்னைக்கு வந்துருச்சு இன்னைக்கு லஞ்ச் மோஷன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க அதை வந்து நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க நடிகர் சங்கம் பிளவு விட்டதுக்கு காரணமே விசால் தான் சொல்லி நடிகர் ஆரி குற்றத்தை வச்சிருக்காரு மட்டும் சொல்ல முடியாது விஷால ஆதரிச்ச நாசரியும் சொல்லணும் கார்த்தியும் சொல்லணும் அதாவது இவ்வளவுக்கும் காரணம் இந்த ரமணா நந்தா தான்
ஏன் பொன்வண்ணன் சார் வெளியே போனாரு? அவர் ஒரு துணை தலைவர், பாண்டவரணியில ஒரு முக்கியமான பில்லர். அவர் எங்க வெளியே போனாரு? கருணாசு 3.5 வருஷமா வரலையா? இப்ப மட்டும் வாய்கிழிய பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் நீங்க யாருமே கேட்க மாட்டேன்றீங்களே. ஏன் விஷால் எத்தனை 18 மீட்டிங் வரல? அதை யாராவது கேட்டிருக்காங்களா? ஒரு பொதுச் செயலாளர் 18 மீட்டிங் இசி மீட்டிங்கு வரல. அப்படிப்பட்ட பொதுச் செயலாளர் எதுக்கு? எங்களுக்கு வேண்டாம். ஒரு துணை தலைவர் 3.5 வருஷமே வரல, எதுக்குமே வரல. அவர் இப்ப எலெக்ஷனுக்கு வருவாரு, திருப்பி அடுத்த எலெக்ஷனுக்கு வருவாரு. அவர் எங்களுக்கு எதுக்கு? தேவையில்லை. நடக்க வாய்ப்பு இல்ல, இனிமேல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து இப்ப கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டெப் எடுத்து நடத்தணும், இல்ல கோர்ட்ல இருந்து யாராவது அப்பாயிண்ட் பண்ணணும். அப்படி பண்ணாதான் நடக்கும். 351 பேர் நீக்கினதா? நிச்சயமா இல்ல. கவர்னர் வந்து எவ்வளவு பெரிய மனுஷன், அவர் எவ்வளவு பிஸியானவர், அவரை போய் டைமை வேஸ்ட் பண்ணிட்டாங்க, அவங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனால எங்க மேல தப்பு வந்துடக்கூடாது, நாங்க என்னமோ தப்பு செஞ்ச மாதிரி ஆயிடக்கூடாதுன்றதுனால எங்க சைட்ல இருக்கிற நியாயத்தை மரியாதை நிமித்தமா அவரை போய் பார்த்து சந்தித்து கொடுத்துட்டு வந்துருக்கோம் சார். அவ்வளவுதான் சார். நன்றி.